வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பயணிக்க போகிற இந்த பாலம் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம மதுரையில் இருக்கிற ரொம்ப நீளமான பாலம். இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 7.3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுதுங்க. இது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து லாஸ்ட் April 8 வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா ஓப்பன் பண்ணி வச்சார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு யானைமலை தெரியுதா, இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு. லைக் இந்த பாலத்தோட ஹைட்டில் நம்மளுக்கு நல்லா கிளியராகவே தெரியுது. லைக் ரோட்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க, லைட்ஸு சைடில் இருக்க அந்த எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் ஃபோர்வேல இருந்தால் நம்மளுக்கு இந்த சைடும் டூ அந்த சைடு டூ சூப்பராக இருக்குது. நல்லா ரோட்ஸ்லாம் வந்து சூப்பராக பேவ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாலம் வந்து நம்ம மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு இருக்குது. அதுதான் 7.3 கிலோமீட்டர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. இது நம்ம கீழே கூடி போனால் நம்மளுக்கே தெரியும் அது எவ்வளோ டிராஃபிக் பயங்கரமாக இருக்கிற ஏரியா நம்மளுக்கு. ஆனால் இதில் போனால் நம்மளுக்கு வித்தின் 10 மினிட்ஸில் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். லைக் நம்ம நடுவில் இறங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா வழி கொடுத்துருக்காங்க, நடுவிலேருந்தும் ஏறிக்கலாம் பாலத்தில். அதே மாதிரி நம்ம இறங்குறதுமே அந்த ஒரு சில ஏரியாஸ்க்கு நம்ம இறங்கிறதுக்கெலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பாலத்தை பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப டைம் எடுத்தே கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2018 ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறாங்க. 18 ஸ்டார்ட் பண்ணி இப்போ முடித்து லைக் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க எல்லாமே. நைட் டைம்லேயுமே லைட்லாம் வந்து பக்காவாக இருக்குங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 550 crores கிட்ட ஆச்சுன்றது சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதான் 550 கோடி கிட்ட செலவாயிருக்கு ஓவரால். அதே மாதிரி இதோட கீழே போட்டிருக்க தூண்கள், நம்மளுக்கு போட்டிருக்க பில்லர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நல்லா எலிவேட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 268 பில்லர்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே. லைக் நம்மளுக்கு இதெல்லாமே பக்காவாக இருக்குது. நடுவில் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இறங்க போகிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி இண்டிகேஷன்ஸு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா லெஃப்ட் போங்க ரைட் போங்க அப்படின்றதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, பக்காவாக இருக்குது ரோட்ஸ்லாம். லைக் நம்மளுக்கு டிரைவிங் ஃபீலே தெரியுது ரோட்ஸ். இது இப்போது ரைட் சைடில் இந்த சர்ச்லாம் வந்து நம்மளுக்கு கீழே, இது கீழேலாம் பயங்கர டிராஃபிக்கார ஏரியா நம்மளுக்கு. நம்ம பாலத்தில் போகிறதுனால ஈஸியாக போயிடுறோம் நம்ம. சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா சூப்பராக எலிவேட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்காவாக இருக்குங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. தெரியுதா, நான் ட்ராவல் பண்ணும்போது நம்ம வண்டியில் ஒரு பம்ப் எதுவுமே இல்லை. நல்லா ரோடு நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா டேர்னிங்ஸ்லாம் இண்டிகேஷன்ஸ் நமக்கு எல்லாமே சூப்பராக பக்காவாக வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ தெரியுதா, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ஸ்பீட் லிமிட்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. 50 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் எப்பயுமே. ரோட்ஸில் வந்து ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் நல்லது கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. இந்த ரைட் சைடில் வர்றது நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்போது சிஎம் நம்ம MK Stalin அவர்கள் திறந்து வச்சாங்கல்ல, அது புக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள், புக்ஸ்லாம் பாருங்கள். நல்ல நிறையா புக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க நம்ம கிட்டத்தட்ட பாலத்தோட முடிவுக்கிட்ட வந்துட்டோம். ட்ராவல் பண்ணதே தெரில நம்மளுக்கு. இதுவே நம்ம சிட்டிக்குள்ளே கீழே கூடி வந்திருந்தோம்னா நம்மளுக்கு பயங்கர டைம் கன்செப்ஷன் இருந்திருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் பயங்கர டிராஃபிக்குங்க. இந்த மாதிரி இல்லை, இப்போ மதுரையில் வந்து பயங்கர டிராஃபிக் ஆகிட்டே வருது. அவ்வளோதான், நம்ம இறங்கிட்டோங்க. அவ்வளோதான், பாலத்தோட எண்டு இதுதான் நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூட்டுமே போட்டிருப்பாங்க. இப்போ புதுசாக மதுரைக்கு வராங்க யாராவது ரூட் தெரியல அப்படின்னா இந்தோ கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். மீனாட்சி அம்மன் டெம்பிள்னா 3 கிலோமீட்டர், நம்ம ரயில்வே ஜங்ஷன்
பெரியார்கிட்ட போகிறதுனா 4 கிலோமீட்டர் எல்லாமே கரெக்டாக மெயின்.